ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் கவின். போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடவே முடியல கைஸ், ஏன்னா எனக்கு டைமே இல்லை. ஆஃபீஸ் ஒர்க்கு பயங்கரமாக வச்சு செஞ்சிட்டாங்க கைஸ். இருந்தாலும் நான் விடுவேனா? அதனால தான் போன வாரம் நடந்த ஐபிஎல் மேட்செல்லாம் ஒரு ரீகேப் மீம்ஸ் மாதிரி இன்னைக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா கைஸ்? மீம் ரிவ்யூ, மீம் ரிவ்யூ. ஐ டோன்ட் லைக் மீம் ரிவ்யூ, பட் கவின் ஆர்மி லைக்ஸ் இட். ஐ கான்ட் அவாய்ட். இறக்கடா உலகத்திலேயே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைமோட இன்ட்ரோவை. உம்ரான் மாலிக் வெர்சஸ் ஜிடி, 4 ஓவர்ல 25 ரன் கொடுத்து 5 விக்கெட்டு. டேல் ஸ்டெயின் வாத்தியரே பார்த்து அசந்து போயிட்டாரு. இந்த ஐபிஎல்ல நடந்த ஒரே நல்ல விஷயம் உம்ரான் மாலிக் தான் கைஸ். சுமார் 150 கிலோமீட்டர் வேகத்துல பறக்க விடுறாரு பால. இவர் பவுலிங் போடுறத பாக்கறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கைஸ். கடைசியா நடராஜன் வந்து இந்தியாவுக்கு விக்கெட் எடுத்தப்ப ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அதுக்கப்புறம் உம்ரான் மாலிக் பவுலிங்க பார்த்தாதான் அப்படி ஒரு சந்தோஷம் வருது கைஸ். ஏனே புரிய மாட்டேங்குது. மதிஷா பிரதீரனா என்ன பெரிய பேபி? ஏபி பேபி மலிங்கா தெரியுமா? எது பேபி மலிங்காவா? சிஎஸ்கேக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் சின்ன மலிங்க அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி இங்க சிஎஸ்கேவே நாக் அவுட் ஆன நிலைமையில தான் இருக்கு. இனிமே பேபி மலிங்கா வந்தா என்ன, உண்மையான மலிங்காவே வந்தா என்ன? ஒன்னும் நடக்க போறது இல்ல கைஸ். சிஎஸ்கே இன்னுமே குவாலிஃபை ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த கனவை எல்லாம் கலைச்சிருங்க, ஏன்னா அது நடக்க போறது இல்ல. நீங்க நம்பலனாலும் அதான் நிஜம். ஆர்சிபி 1-2-3 மேட்சஸ் கெத்தா இருக்காங்க. 4-5 ஓரளவுக்கு பரவாயில்ல, 7-8 ஓகே, 9-11, 11-14 எலிமினேட்டர். ஆஹா, கரெக்டான டைம்ல பார்த்து சோக் ஆகுறாங்க பாத்தீங்களா. இந்த டைம் ஆர்சிபி பழைய மாதிரி கிடையாது, இது ஒரு புது டீம், 2.0 டீம். இதுதான்டா கப் அடிக்க போற டீம் இந்தியன்ஸ் 9,962 கோடி போடு, சிஎஸ்கேவே செகண்ட் தான், 8,811 கோடி. அப்புறம் கேகேஆர் 8,428, லக்னோ 8,236, டெல்லி 7,000, ஆர்சிபி 7,000, ராஜஸ்தான் 7,000, சன்ரைசர்ஸ் 7,000. இதுல காமெடியான விஷயம் என்னன்னா லாஸ்ட்ல இருக்க டீம் தான் பாயிண்ட்ஸ் டேபிள்ல இப்ப ஃபர்ஸ்டா இருக்கு, மோஸ்ட் வேலியபிள் டீம்ல இப்ப லாஸ்ட்ல இருக்கு. காலம் எப்படி மாறிடுச்சு பாருங்களேன் ஃபேன்ஸ். 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஃபார்ம்ல இருந்த பங்காளி நீ கிங் கோலி, இதனடா கிங் கோலிக்கு வந்த சோதனை. கிங் கோலி டக்கு டக்கா அடிச்சுட்டு இருக்காரு, போன மேட்ச் 9 அடிச்சாரு. பல ரூமர்ஸ் அவரை வந்து டீம்ல இருந்து டிராப் பண்ண போறாங்க, ஏன் இந்தியன் ஸ்குவாட்ல இருந்தே டிராப் பண்ண போறாங்க அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். ஒரு மனுஷன் ஃபார்ம்ல இல்லைன்னா என்னென்ன பேசிக்கிறாங்க பாருங்களேன். சொல்லிவை, ரிட்டர்ன் ஆஃப் தி கோலி இருக்கு, சொல்லிவை. பார்க்க தானே போறீங்க இந்த T20 வேர்ல்ட் கப்ல, அப்ப தெரியும் கிங் கோலினா யாருன்ட்டு. அப்ப இந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் அவங்க மூஞ்சியை எங்க வச்சிருக்காங்கன்னு பாப்போம். கோலி 9 ரன்னுக்கு அவுட்டு, கண்டா வர சொல்லுங்க கிங் கோலியை கையோட கூட்டி வாருங்க. 973 ரன்ஸ், ஒன்ஸ் அப்பான டைம் தேர் லிவ்ட் அ கோஸ்ட். இப்ப பட்லர் வந்து பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து கிங் கோலி ரெக்கார்டை பீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வாய்ப்பே இல்லை கைஸ். பட்லர்னால ஒரு 900 ரன் அடிக்க முடியும், கோலி மாதிரி 973 ரன்ஸ்ல அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, பீட் பண்ணுவாரா? கமெண்ட் பண்ணுங்க. ரிஷி தவன் டுடே கோடி ரோட்ஸ் மாதிரி மாஸ்க் போட்டு வந்திருக்காரு, எப்படிலாம் கலாய்க்கிறாங்க பாருங்க. அவருக்கு உண்மையிலேயே மூக்கில் ஏதோ சர்ஜரியாமா கைஸ், அதனாலதான் வந்து லைட் அடிப்பட்ட கூட ஏதாச்சும் பெரிய இன்ஜுரி ஆயிரும்னு சொல்லிட்டு அதை போட்டு வராரு. அதுக்கு எத்தனை பேர் வச்சு கலாய்ச்சிட்டாங்க. சென்னை வெர்சஸ் பஞ்சாப் மேட்சை விட அவர் மாஸ்க் பத்தி பேசினவங்க தான் அதிகம். 8 மேட்ச்ல 112 ரன்ஸ் தான், 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. எக்கனாமி 8.19, ஆவரேஜ் 42, 6 டிஃபீட்ஸ் இன் 8 கேம்ஸ். ஹாரபிள் சீசன் சோ ஃபார் ஃபார் கேப்டன் ஜடேஜா. நிறைய பேர் மயங்க் அகர்வால் தான் இந்த டைம் வந்து கேப்டன்சி பிரஷர் ரொம்ப ஃபீல் பண்றாரு அப்படின்னு நினைச்சிருந்தாங்க, ஆனா அவரை விட ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கிறது ஜடேஜா தான். தலதோனி டீம்ல இருக்கும் போதே இப்படி பிரஷர் ஆகுது அவருக்கு. அடுத்த வருஷம் கீது தலதோனி இல்லைன்னா இவர் நிலைமை என்ன ஆகுமோ தெரியல. சரி, ஏதோ சிஎஸ்கே ஃபேனுங்கிறனால சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஜடேஜா, சிஎஸ்கே எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு, அதை மறந்துடாதீங்க. ஹையஸ்ட் வியூவர்ஷிப் ஆஃப் ஹாட் ஸ்டார் இன் திஸ் ஐபிஎல் 2022. சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ 8.3 மில்லியன், ஆர்சிபி கூட 8.2, பஞ்சாப் கூட 8.1. போடு சிஇஓ ஆஃப் வியூவர்ஷிப்னா அது சிஎஸ்கே தான். ஜெயிச்சாலும் தோத்தாலும் என்றும் சிஎஸ்கே அரசனே. பிரீத்தி சிந்தா சிஎஸ்கே ஃபேன்ஸ், அடா பாவீங்களா, சிஎஸ்கே அங்க மேட்ச் தோத்துட்டு இருக்கு, நீங்க என்னன்னா ஜிந்தாவை பார்த்து வைப் பண்ணிட்டு இருக்கீங்க. வெளங்குண்டா ராய்டு பேட்டிங் ஈவன் மோர் அக்ரஸிவ்லி டுநைட். ரிஷி தவான்ஸ் கிளாசஸ் மே ஹவ் ரிமைண்டட் ஹிம் ஆஃப் சம்திங். ஆஹா, அந்த 3D கிளாஸ் எப்படி மேட்ச் பண்றாரு பாருங்க. வாசிம் ஜெஃபர் சைலண்டா இருந்துட்டு ட்விட்டர்ல வைலண்டா கலாச்சு விடுறாரு வேற மாதிரி. ஜடேஜா கண்டினியூஸ் இஸ் பவர் ஃபார்ம் இன் பேட்டிங். ஜட்டு மஞ்சிரேக்கர் என்ன அடின
கரெக்டே மஞ்சுரேக்கர், ஜடேஜா ஃபார்முக்கு வரணும்னா நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணியே ஆகணும். சீக்கிரம் ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்க. சிஎஸ்கே உங்களுக்கு முன்னாடி வந்து காட்டுறோம்டா. எம்ஐ பாயிண்ட்ஸ் டேபிள் இல்லையா மாப்ள? பாயிண்ட்ஸ் டேபிளா? ஊருக்கு மாமா, எதுவும் ஊருக்கா? அப்ப இதுதான் உங்களோட பிளானிங்கா? சிறப்பு. இன்னொரு காமெடி என்னன்னா, மும்பையை நீங்க பிளைட் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க கைஸ். அவங்க ஊர்ல இருந்துட்டு அவங்களையே கிளம்ப சொல்றாங்க. காமெடி. மான்குட்டி மாதிரி துள்ளி குதிச்சுட்டு பேட்டிங் ஃபீல்டிங் பண்ண பயலை கேப்டன்சி கொடுத்துட்டு இப்படி ஆக்கிட்டாங்க பாரு ஜட்டு. ஆமா கைஸ், அவரோட பர்ஃபார்மன்ஸ் இதனால பயங்கரமா அஃபெக்ட் ஆயிடுச்சு. பேசாம வேற யாருக்காச்சும் கேப்டன்சி கொடுத்துருக்கலாம். தப்பு பண்ணிட்டீங்களே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். ஒரு தடவை ஜெயிச்சு கொடுத்தா அதோட விட்டுறணும். எல்லா மேட்சும் கேட்க கூடாது. தோனி போன மேட்சும் தோனி வந்து அடிச்சு கொடுத்தாதான் ஜெயிக்கிற மாதிரி சிஎஸ்கே ஆயிடுச்சு கைஸ். ஒரு டைம்னா ஓகே, எல்லா டைமுனா எப்படி? கொஞ்சம் மத்த பிளேயரும் பர்ஃபார்ம் பண்ணாதான் சிஎஸ்கே ஜெயிக்கும். சரி, இனிமே ஜெயிச்சா என்ன? மோஸ்ட்லி எலிமினேட் ஆன மாதிரி தானே. ஹர்ஷ்தீப் சிங் இஸ் அ ஸ்டார். அப்படியா? 18th ஓவர் விக்கெட் 1-1, ஜிடி கூட 0-0-1-4, 18th ஜிடி கூட 0-1-2-2, எம்ஐ கூட 0-1-2-2, எஸ்ஆர்எச் கூட 1-1-2, திரும்ப எஸ்ஆர்எச் கூட 1-0-2-4, சிஎஸ்கே 1-1-1-2, சிஎஸ்கே 1-1-1-4. என்ன இவர் வேற லெவல்ல கலக்கிட்டு இருக்காரு. சிங் இஸ் கிங்குங்குவாங்க, கரெக்டா தான் இருக்கு. ரிஷி தவானு, ஆஹா, கந்தசாமி எடிட்டுக்கு போட்டு காமெடி பண்ணிட்டாங்க. ஆர்ஜே பாலாஜி வேற, இவரை பார்த்தா கந்தசாமி மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டாரு. ஒரு மனுஷன் மூக்க பாதுகாக்கணும்னு நினைச்சது ஒரு குத்தமா? இப்படி பண்ணிட்டாங்களே. தவானு, மோஸ்ட் ரன்ஸ் அகேன்ஸ்ட் மும்பையும் நான் தான், அகேன்ஸ்ட் சென்னையும் நான் தான். சென்னைனாவே தவான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், சும்மா வச்சு பொலந்துடுறாரு. அவரை யாராச்சும் கண்ட்ரோல் பண்ணுங்க பிளீஸ். சீனியர் வச்சுட்டாண்டி கண்ண, எம்ஐ மோஸ்ட் லாசஸ் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி 12. ஆஹா, இந்த சீசன் ஏதோ பயங்கரமான ரெக்கார்ட் பண்ண போறாங்கன்னு நினைச்சா கடைசியா எல்லா மேட்ச் தோத்து ரெக்கார்ட் பண்ண போறீங்களா? விளங்குண்டா. ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ சண்டை செய்யணுங்கிற மாதிரி, கப்பு அடிக்கிறமோ இல்லையோ ஒரு ரெக்கார்டை செஞ்சுட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி செய்வாங்களாட்டு இருக்கு. இந்த விஷயம் ஓனருக்குலாம் தெரியுமான்னு தெரியல. சென்னை டீம்னாலே இந்த தவான் பையன் விரட்டி விரட்டி அடிப்பான். பிச்சானாலே இழுச்சு வாய்ந்தானே. கரெக்ட், பவுலிங் ஸ்ட்ராங்கா இருந்தாவே சிஎஸ்கே கூட பொழப்பாரு. இந்த டைம் அநியாயத்துக்கு வீக்கா இருக்கு சிஎஸ்கே பவுலிங். சும்மா இருப்பாரா? அதை வச்சு செஞ்சுட்டாரு. 200 ஐபிஎல் மேட்ச், 6000 ஐபிஎல் ரன்ஸ், 46th ஐபிஎல் 50, 1000 ரன்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே, 900 ரன்ஸ் இன் டி20 ரன்ஸ், 88 ரன்ஸ் இன் ஜஸ்ட் 59 பால்ஸ். வாட் நைட் ஃபார் சிக்கர் தவனு. எப்பா தவனு, நீ கம்பேக் கொடுக்கறதுக்கு சிஎஸ்கே தான் கிடைச்சதா? சரி, உங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? பவுலிங் அந்த மாதிரி இருக்கு, டம்மியான பேட்ஸ்மேனே அடிப்பாங்க. நீங்க அடிச்சதுல ஆச்சரியம் இல்ல. நீங்க எப்படி நீல சொக்காவை பார்த்தாவே அடிச்சு கிளிப்பீங்களோ, அங்க ஒரு மஞ்ச சொக்கா பார்த்தாலே பிரிப்பாரு பட்லரு சிக்கர் தவனு. பட்லருக்கு ஒரு எம்ஐ, சிக்கர் தவனுக்கு ஒரு சிஎஸ்கே. நல்ல பார்ட்னர்ஷிப். மும்பை இந்தியன்ஸ் குவாலிஃபிகேஷன் சான்ஸ் ஃபார் ஐபிஎல் 2022 பிளே ஆஃப்ஸ் 0.000038%. அட பாவீங்களா, இந்த பர்சன்டேஜ் வச்சுட்டு எப்படிரா ஜெயிக்கிறது? அப்ப குவாலிஃபிகேஷன் சான்ஸ் கடல்லே இல்லையாங்கிறீங்க. சரி, சிறப்பு சிறப்பு. 8-8 மனுஷன் வாழ்வை பிரிச்சுக்கோ. 8 லாஸ் எம்ஐ, 8 நிக்குமா இல்ல இன்கிரிமெண்ட் ஆகி எங்க போய் நிக்கும்னு தெரியல, பாப்போம். லக்கி எனஃப் டு விட்னஸ் தி ரெக்கார்ட் பிரேக்கிங் 8th லாஸ் ஆஃப் எம்ஐ. வாட் அ டே! ரெக்கார்ட் பிரேக்கிங் 8th லாஸ் பார்க்க வந்திருக்கீங்களா? சிறப்பு. எப்படிலாம் கலாய்ச்சி விடுறாங்க வேற மாதிரி. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சச்சின் பாஜி, ட்ரீட் ட்ரீட். சச்சின், நீங்க ஜெயிச்சு 8 மேட்ச் ஆச்சு, அதானே மேட்ச் ஜெயிக்காம இங்க வந்து ட்ரீட் கேட்டுட்டு இருக்கீங்க. சச்சின் மனசு எவ்வளவு வருத்தப்படும்? அவருக்காகவாச்சும் ஜெயிக்கிறாங்களா, இல்ல கடைசி கடைசிக்கு அர்ஜுன் டெண்டுல்கருக்காச்சும் ஏதாச்சும் சான்ஸ் கொடுத்தா பரவாயில்ல, அவருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. தோத்து போன டீம் காம்பினேஷன் வச்சே ஆடுறீங்களே, எப்படிதான் ஜெயிப்பீங்க? உம்ரான் மாலிக் செலிபிரேஷன், ஏ ஹவ் சீன் திஸ் ஒன், டேல் ஸ்டேன் செலிபிரேஷனா போட்டு இப்பயும் நீங்க பிளே ஆஃப்க்கு வரலாம். எம்ஐ எப்படி ஆடியன்ஸா கிக்கி கிக்கி? 2 முன்னாடி சிஎஸ்கே எலிமினேட் ஆனப்ப இதை சொன்னாங்க, வாழ்க்கை ஒரு வட்டம்ங்கிறது கரெக்ட் தான் போல. ட்ரீம் 11 ஆட் பிளே, இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் ட்ரீம் 11 டீமை போடுங்க. என்ன ரிசப் பண்ணிட்டு இங்க வந்துட்டாரு? என்ன பண்ணிட்டு, நியாயமா அது? எல்லாம் மீறி போயிட்டு இருக்காங்க இந்த ஆடு. ட்ரீம் 11 டீம் போட வைக்காம விட மாட்டாங்களாட்டு இருக்கு. ரோஹித் சர்மா 16 கோடி, இஷான் கிஷன் 15 கோடி, சூரியகுமாரி 8 கோடி, ஸ்பெண்ட் 39 கோடி, என்ன ஜஸ்ட் 3 players பட் குட் நாட் ஈவன் வின் அ சிங்கிள் மேட்ச். ஆமா, இருக்கிற காசு இவங்களுக்கே ஷேர் பண்ணி கொடுத்துட்டாங்க, மீதி இருக்க காசு வச்சு மத்த டீம் பிக் பண்ணாங்க, ஆனா அது வந்து அவங்களுக்கே ஆப்போசிட்டா முடிஞ்சிருச்சு. எம்ஐ தோத்துக்கிட்டே இருக்கியடா, ஆஹா, இந்த டைலாக் கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. இந்த வீடியோல ஓவரா எம்ஐ ட்ரால் பண்றோமோ? சரி, 1000 இருந்தாலும் அது ஒரு சாம்பியன்ஷிப் சைடு, அவங்க அடுத்த வருஷமாச்சு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். மும்பை இந்தியன்ஸ் லாஸ் லாஸ் ஐ டோன்ட் லைக் லாஸ் பட் லாஸ் லைக்ஸ் மீ சோ ஐ காண்ட் அவாய்ட். கப்பு கப்புன்னு போட வேண்டிய இடத்துல லாஸ் லாஸ்ன்னு போட வச்சிட்டாங்களே, ஒரு சாம்பியன்ஷிப் சைடுக்கு இப்படியா நடக்கணும்? April 23, 2017 ஆர்சிபி 49 ஆல் அவுட் ஆனாங்க. அதே டேட்ல 2022 எஸ்ஆர்எச் கூட 68 ஆல் அவுட், 5th லோவஸ்ட் ஸ்கோர் இன் ஹிஸ்டரி. நல்ல சிறப்பான ஹிஸ்டரி பண்ணிட்டீங்க. ஆர்சிபிக்கு அந்த டேட்ல ஏதோ இருக்கு போல, ஹையஸ்ட் ஸ்கோரும் அதே டேட் தான், லோயஸ்ட் ஸ்கோரும் அதே டேட் தான். இனிமே அந்த டேட்ல மேட்ச் வச்சாங்கன்னா விளையாட வராதீங்க ஆர்சிபி, வேற டேட்ல வைக்க சொல்லுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. குஜராத் தோக்க போற மாதிரி போய் ஜெயிச்சிட்டாங்க குஜராத் டைட்டன்ஸ். நான் வீல் வேணும்னு நினைத்தாயோ? பல பேர் இது ஏதோ டம்மி டீம் நினைச்சிட்டு இருந்தாங்க. இருக்கிறதுலயே மாசான வெயிட்டான கெத்தான டீம் நாங்க தான்டா அப்படிங்கிற மாதிரி டாப் ஆஃப் தி டேபிள்லயே போக்காண்டு இருக்காங்க. இந்த வருஷம் ரிமோட் அவங்களுக்கு தான் போல. ஜிடினா பிளவர் நினைச்சியா? ஃபயர்ரா, மொத்த டீம் கிட்ட அந்த ஃபயர் பத்திச்சு. இப்ப ஸ்கூல் பெல் ரேங்க், எவ்ரி ஒன் லெஃப்ட் த ஸ்கூல். 5th கிளாஸ் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி பாய்ஸ் இன் ஸ்கூல் கிரவுண்ட். பராகோ ஹர்ஷல் பட்டேல் சண்டை போட்டுக்கிறாங்க, எதுக்கு சண்டை போட்டாங்கன்னே தெரியல. கடைசியா கையை வேற கொடுக்காம போயிட்டாங்களாமா, அது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க.
ஆர்ட்டு நாலு போல்டு ஆர்டிஸ்ட் உம்ரான் மாலிக்கு போடு சும்மா ஸ்டெம்பை தெரிக்க விட்டாரு. பவுலிங்னா இப்படி இருக்கணும். ரிஷி தவானே கோடி ரோட்ஸ், உனக்கும் டபிள்யூ டபிள்யூ பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஆடா பாவீங்களா எப்படி எல்லாம் இந்த மாஸ்க்கு வச்சு செய்யறாங்க. எ பவர்ஃபுல் மேன் மேக்ஸ் தி டீம் பவர்ஃபுல், ஹேஷ்டாக் தோனி. இந்த டைலாக் தல தோனியை விட ஹர்திக் பாண்டியாக்கு தான் கரெக்டா மேட்ச் ஆகும் கைஸ். ஒண்ணுமே இல்லாத டீமை பவர்ஃபுல் டீமா மாத்தினதே ஹர்திக் பாண்டியா தான் கைஸ். இதுதான் என்னோட கருத்து. உங்க கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எஸ்ஆர்எச் ரீடைன்ட் அன்கேப்டு உம்ரான் மாலிக் ஆஃப்டர் லிவிங் பிக் நேம்ஸ் தே கால் மீ மேட் டீம். ஆமா இவரை எல்லாம் எதுக்கு ரீடைன் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா இருக்கிறதுலயே இப்ப கெத்தான பிளேயர் இவரு தான். இந்த மாதிரி தான் ரஷித் கானையும் வளர்த்தி விட்டாங்க. பாப்பா உம்ரான் மாலிக்கும் உலகத்திலேயே பெஸ்ட் பவுலரா வராறான்ட்டு ருணால் பாண்டியா சந்தோஷத்துல என்ஜாய் பண்ணிருக்காரு மும்பை இந்தியன்ஸ். அவர் விக்கெட் எடுத்தது ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இங்க மும்பை இந்தியன்ஸ்ங்கிற கப்பலே கவுந்துகிட்டு இருக்கு. இதுல உங்களுக்கு என்ஜாய்மெண்டா ருணால் பாண்டியா? பத்தாவதுக்கு பொலாட போய் கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் இருந்த டென்ஷனுக்கு அடிச்சிருப்பாரு. நல்ல வேலை ஏதோ பழைய டீம் அப்படிங்கறனால விட்டுட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி கெத்தான சம்பவம் எல்லாம் ருணால் பாண்டியானாலதான் பண்ண முடியும். சஹாலு கீலோகான் செலிபிரேஷன் இதுதான் சார் என்னோட பிராண்டு அப்படிங்கிற மாதிரி கெத்தா உட்காந்துருக்காரு. வர்ற மாதிரி ஐபிஎல் 2022 பிளே ஆஃப் ரேஸ் GTRR எல்லாம் காரு பைக்ல போயிட்டு இருக்காங்க. பின்னாடியும் பைக் சிஎஸ்கே வண்டியை தள்ளிட்டு இருக்காங்க. எம்ஐ பெஞ்ச் போட்டு அங்கேயே உட்காந்துருக்காங்க. எங்க இது ரேசுங்க? நீங்க என்ன ஜாலியா ஹாயா உட்காந்து இருக்கீங்க? அப்புறம் பின்னாடி இருக்கவங்களாம் உங்களை முந்திட்டு முன்னாடி போயிருவாங்க. சரி உங்களுக்கு பின்னாடிதான் யாருமே இல்லையே, ஏதோ குடும்ப சண்டை போல. எது குடும்ப சண்டையா? என்னென்ன சொல்றாங்க பாருங்க. சரி இதுக்கு மேல இந்த வீடியோ போனா எம்ஐ ஃபேன்ஸ் கொந்தளிச்சிருவாங்க. இதோட இந்த ரிவியூவை முடிச்சுக்குவோம் கைஸ். நான் வேற ஒரு சிறப்பான தரமான வீடியோட உங்களை பாக்குறேன் கவின் ஆர்மி. பாய்.